ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான ராகி ஸ்நாக்ஸ் தாங்க. இதுக்கு வந்து கொஞ்சமாக சக்கரைப்பாவு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன். வாசனைக்கு வந்து 2-3 ஏலக்காய் போட்டிருக்கேன், அதுவும் ரெடி ஆயிட்டு. இப்போ நம்ம ஒரு கடாயில் வந்து 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளும் 2 ஸ்பூன் வந்து துருவின தேங்காயும் போட்டு இதை வந்து நல்லா நம்ம வறுத்தெடுத்துக்க போகிறோம். இதை நல்லா வறுத்தெடுத்தால் தான் நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் இதை நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ நம்ம 100 கிராம் வந்து ராகி மாவு எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, எள்ளும் தேங்காய் துருவலும் இதை வந்து சேர்த்து நல்லா மாவில் வந்து எல்லாமே கலந்து வரும்படியே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சக்கரைப்பாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா விரசி எடுத்துக்க போகிறோம். சக்கரைப்பாவு வந்து கொஞ்சமாக சூடாக இருக்கிறதுனால நான் வந்து ஸ்பூன் போட்டு கிளறிக்கிட்டேன் பாருங்கள். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததுனால இப்போ வந்து கை வச்சு விரசுகிறேன். இதை மாவு எல்லாம் ஒன்றா திரண்டு வாரது வரைக்கும் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு விரசி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ நமக்கு மாவு வந்து ரெடியாக இருக்குது. இதில் இருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம கையில் வச்சு உருட்டி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி இதை உருட்டி எடுத்துட்டு ஒரு பால் கவர் அல்லது எண்ணெய் கவர் இருந்துச்சுன்னா நம்ம இதில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டோன்னா நமக்கு வந்து இதுக்கு தேவையான தட்டை மாதிரி ஒரு ஷேப்பில் கிடைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தான் நமக்கு தட்டை மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டுருக்கு பாருங்கள், நல்லா சூடாகியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தட்டையை வந்து எடுத்து இதில் போட்டுடலாம். போட்டு 2 பக்கமும் பொன்னிறமாக வாரது வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்க வேண்டியதாக. நல்லா உப்பெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள், உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம மீதி இருக்க எல்லா மாவையும் தட்டி இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.